வணக்கம். மீண்டும் ஒரு ஜாதகம் ஆய்வு ஏற்பு முறையில். இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குங்க, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரிங்க, ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. பிறக்கும்போது தனுசு லக்கணம். இப்போ அவருக்கு ஏஎல்பி மீனத்தில் போகுது. ஏஎல்பி புள்ளி வந்து ரேவதி ஒன்றாம் பாதம். ரேவதி ஒன்றாம் பாதம் போகுது. புதன் ஏழில் நல்லா தான் இருக்கார். பொதுவாகவே இந்த மீன லக்கணம், இந்த கன்னி லக்கணம், இதை மாதிரி போகும்போது 3-8 ஆதிபத்தியம் வாங்கும் ஒரே கிரகம். ஏஎல்பிக்கு 3-8 சுக்கிரன். எங்கே இருக்கார் பாருங்க, 8 அதிபதி 7. நான் கேட்டேன், பெண்களால் பிரச்சனை வருதா உங்கள் குடும்பத்தில், ஒரு பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னாரு. எப்படி பாருங்க, 5 அதிபதி 2 அவருக்கு மனதுக்கு பிடித்த சந்திரன் திருமணமான பெண், 2 வந்து உட்காந்து குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குறாரு. ரேவதி 1 பாதம், சுக்கிரன் 8 அதிபதி 7, எப்படி பாருங்கள் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை எவ்வளோ தெளிவாக. ஆக்சுவலாக ஏஎல்பிக்கு லக்னத்துக்கு 4 ஏஎல்பி போகும்போது வண்டி வாங்கணும், வீடு, மனைவி, மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா அந்த நேரத்தில் சாதிக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு உட்கார்ந்து அவரை எவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது பாருங்கள். பிரச்சனை எப்பயுமே 3-8 கம்யூனிகேஷன், ஃபோன் மூலமா தொடர்பு, ஃபோனில் பிடிக்கிறது, நேரில் பேசுறது மறைமுகமாக, காற்று மூலமா. 3 காற்றலை தான். 3 கம்யூனிகேஷன், 3 காதல், 3 விரயம், அதாவது வீரியம், சாரி. இதை மாதிரி சுக்கிரன் 8-3-8 ஆதிபத்தியம் வாங்கி 7 உட்காந்து 7 வீட்டில் மனைவி, இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கின்னு பிரச்சனை பண்ணுறாங்க கணவர்கிட்ட. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இதை கட் பண்ணு, இது ஓகே ஆகும், இல்லைன்னா நீ போயிட்டு எப்படி 8 அதிபதி ரேவதி வந்து 1 பாதம் போது புதன், நீ போயிட்டு மறைஞ்சிரு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இதுன்றதில்லை, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிரச்சனையை வராங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே படம் போட்டு காமிச்சிடும், தெளிவாக காமிச்சிடும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. செவ்வாய் தசை சனி புத்தி, குடும்பத்தினுடைய திசையில் தான் இருந்தாலும் அது என்ன பண்ணுது பாருங்கள். செவ்வாய் 1, 2, 3, 4, 5, 6 ஆறாமதத்தினுடைய வேலையை அது காமிக்குது. சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, சிம்பிளானது. இதே சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஆழமாக இருந்ததுன்னா 8 இடம். சரிங்க ஐயா, எப்படிங்க ஐயா இதை கண்டுபிடிச்சிங்க, எப்படிங்க இது நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு, எங்களுக்கு அந்த தொடர்பு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. உங்கள் வீடு உங்களுக்கு முன்னாடி உங்கள் மனைவி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு. ஏஎல்பியில் காமிக்குதுங்க, ஏஎல்பியில் உங்களுக்கு தெளிவாக காமிக்குது நான் சொல்கிறேன். அது அற்புதமாக பலன் வரும், சூப்பராக வரும், அது எந்த வித மாற்றமும் கிடையாது. அவர் செவ்வாய் 6 8 7 2 5 2 பாதம் பாருங்கள், ரேவதி 1 பாதம், எப்போ தான் பிரச்சனை தீரும். இது முடிகிற வரைக்கும், இதில் வர வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தீராது. 3 வருஷம் 4 மாதம் தீர்வு சொல்லியாச்சு. அடுத்தது எப்படி இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இந்த இந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லி அனுப்பிச்சேன். அதுபோல் அவர் பிரச்சனையை சொல்லவே தேவையில்லை, பெண்களோட பிரச்சனை, பெண்களால் உங்களுக்கு தொந்தரவு வரும். அடுத்தது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஏஎல்பிக்கு 10 அதிபதி 4 நல்லா தான் இருக்கும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தொழில் முதலீடு பண்ணுவீங்க அப்படின்னு. சரிங்க, கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு, அதை சரியான முறையில் கவனமாக பண்ணுங்கள். எனக்கு குடும்பன்றது அதுலேயே வருமானன்றது குடும்பத்து தனம், வாக்கு எல்லாமே அதில் அடங்கும்.
இது நல்லா இருந்தாலும் இது மூலிமா அதில் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை சொல்லி அனுப்பிச்சோம். இதுபோல் ஏஎல்பியில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு காணலாம். 10 வருஷத்துக்கு தீர்வு காணலாம், 1 வருஷம், 1 மாதம், 1-10 நாள், 1 புள்ளி முடிஞ்சதுன்னா அடுத்த புள்ளி எப்படி உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி 4 வருஷம் 5 மாதம் 1 புள்ளிங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. இதுபோல் ஏஎல்பி விஷயத்தையும் கண்டுபிடிச்சிரும், விஷயத்துக்கும் உண்டான தீர்வையும் சொல்லி அனுப்புகிறோம். அது அற்புதமாக பலனை எடுக்கலாம், அதி அற்புதமாக பலன் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.